ஆத்ம நண்பர்களே வணக்கம். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் அருகே அமைந்துள்ள பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் அவர்களுடைய தபோவனம் வருகிற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் நடத்தி உலக பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறோம். அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நமது தபோவனத்தில் அனுதினமும் தொடர் அன்னதானம் நடைபெற இருக்கிறது. இந்த அன்னதானத்துக்கு பங்களிக்க விரும்பக்கூடிய அன்பர்கள் அனைவரும் நம்ம ஃபவுண்டேஷனோட ஜிபே நம்பர் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்களோட பங்களிப்பை அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் வழங்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துக்கு பொருட்கள் கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் நேரடியாக உங்களோட கரங்களாலேயே வந்து நம்ம தபோவனத்தில் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்தி நாங்கள் அன்னதானம் வழங்குவோம். தொடர் அன்னதானம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்மளோட குருநாதர் ஆசைப்படி தவமும் தானமும் எப்பொழுதும் நம்மளோட தபோவனத்தில் நடந்துட்டுருக்கிறதுக்கு உங்களோட பங்களிப்பை இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அகந்தைச்செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய்.